அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பதிவு பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதன்கிழமை அன்று புதன் பகவானுக்கு எப்படியெல்லாம் விரதம் இருந்து கடைப்பிடித்து வந்தோம் அப்படின்னா என்னென்ன பலன்கள் அவர் நமக்கு கொடுப்பார் என்பதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். மேலும் நீங்கள் ஒரு விஷயத்தை உங்கள் ஆழ்மனதில் வேண்டுதலாக நினைத்து கொண்டு அந்த புத பகவானை மனதார பிரார்த்தித்துக் கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல புதன் பகவானுக்கு போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம மூன்று முறை பதிவு பண்ணிடுங்க. இப்படி நீங்க சொல்லும் பொழுது கண்டிப்பா நீங்க நினைத்த காரியங்கள் அனைத்துமே எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாமல் அந்த புதன் பகவான் நடத்தி வைப்பார். மேலும் உங்களுக்கு புதன் பகவானை பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோ கூட லைக் கொடுத்துருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்க்குற மாதிரி இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா உடனுக்குடனே வந்து சேரும். சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பொருளானது ஆன்மீக பொருளாக சொல்லக்கூடிய கருங்காலி மாலை. இந்த மாலையை ஆண் மற்றும் பெண் என இரு பாலரும் அணிந்து பயன்பெறலாம். மேலும் செவ்வாய் தோஷம் உள்ளவங்க இந்த மாலையை அணிந்தோம் அப்படின்னா அந்த தோஷங்கள் அனைத்தும் நீங்கும். மேலும் திருமணம் ஆகாதவர்களுக்கு கூட இந்த மாலையை அணிவித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக திருமண பாக்கியம் கிடைக்கப்பெறுமா. மேலும் பெண்களுக்கு ஏற்படுகின்ற உடல் பிரச்சனை நிவர்த்தியாகும், சுறுசுறுப்பு உண்டாகும். அதாவது மந்தமான நிலையில் இருப்பவங்க கூட இந்த கருங்காலி மாலையை பயன்படுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பாக சுறுசுறுப்பற்ற நிலைமை உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் கணவன் மனைவிக்கு இடையே இன்றளவும் நிலவி வர பல பிரச்சனைகளுக்கு இந்த கருங்காலி மாலையும் ஒரு தீர்வாக இருந்துட்டு வருது. இந்த கருங்காலி மாலையில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு கெட்ட விஷயமாக இருந்தாலும் இந்த மாலையை நம்ம போட்டிருந்தோம் அப்படின்னா அந்த விஷயமானது நமக்கு நன்மையில் கொண்டு வந்து தான் சேர்க்குமா. மேலும் நம்மளுக்கு முக்கியமான ஒரு விஷயம் கோவப்படுறது தான். கோவப்பட்டால் நமக்கு நிறைய பிரச்சனை வந்துட்டுருக்கும். அந்த கோவத்தையே இந்த கருங்காலி மாலையை போட்டிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கோபத்தை கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த கருங்காலி மாலையை நாங்களே ஓனர் சேல் பண்ணிட்டுருக்குறோம். ஸோ உங்களுக்கு இந்த கருங்காலி மாலை வேணும் அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோ கிளிப்பில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன்பெற்றுக்கோங்க. பொதுவாகவே நம்ம இந்த ஒரு பழமொழியை கேள்விப்பட்டிருப்போம். அதாவது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. பெருமை மிக்க புதன்கிழமையில் சிறப்பு பரிகாரங்களை செய்வதன் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகள் தீரும் என்று ஆன்மீக நூல்கள் விரிவிக்கப்பட்டிருக்கு. எளிமையான சில பரிகாரங்களை செய்தால் உடல்நல கோளாறுகளும் நீங்கும், பொருளாதார முன்னேற்றமும் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் மாணவர்கள் கல்வியில் சிறக்கவும் புதன்கிழமையில் செய்யக்கூடிய பரிகாரம் நல்ல பலன்கள் நமக்கு கொடுக்குமா. புதன் பகவானுக்கு வழிபடுவதற்கு உகந்த கிழமையாக இந்த புதன்கிழமை சொல்லப்படுது. அதே போல் புதன் பகவானுக்குரிய ராசியாக மிதுனம் மற்றும் கன்னி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் புதன் பகவானுக்கு சொல்லப்படுகிற திசை வடகிழக்கு அப்படின்னும், புதன் பகவானின் அதிதேவதை மகாவிஷ்ணு அப்படின்னும், பிரத்யாதி தேவதை ஸ்ரீமன் நாராயணன் என்றும் விரிவிக்கிறது ஜோதிட சாஸ்திரத்தில். புதன் பகவானுக்குரிய நிறம் வந்து பச்சை நிறம் அப்படின்னு சொல்லப்படுது. புதன்கிழமையில் பச்சை நிற ஆடை அணிவது புதன் தோஷத்தை போக்குமா. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்களாம். அத்தனை சிறப்பு மற்றும் பெருமையை மிக்கது இந்த புதன்கிழமை. புதன்கிழமைகளில் புதன் ஓரைகளில் வீட்டில் விளக்கேற்றி புதன் பகவானை மனதார வேண்டிக் கொண்டோம் அப்படின்னா மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் புதன்கிழமையில் புதன் ஓரியில் மற்றும் புதன் பகவானுக்கான ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திர நாட்களில் புதன் பகவானை வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவது மிகுந்த வலிமை மிக்கது என்றும், தொழில் வளர்ச்சி அடையலாம், பொருளாதாரத்தில் வளம் பெறலாம் அப்படின்னு சொல்லப்படுது. வியாபாரத்தில் இதுவரை இருந்த நஷ்டநிலை மாறி லாபம் பெருகும். திருமண தடைகள் அனைத்தும் நீங்கி சந்தன வாக்கும் கிடைக்க பெறலாம். குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் நிலவும் அப்படின்னு சொல்லப்படுது. புதன்கிழமை விநாயக பெருமானை கூட வழிபடலாம். அதாவது விநாயக பெருமானை கூட வழிபட்டால் அது சிறப்பான நாளாகவும் சொல்லப்படுது. விநாயகர் இந்த நாளில் அவதரித்தார் என புராணங்களில் சொல்லப்படுது. பார்வதி தேவி தன் கைகளால் கணேச பெருமானை உருவாக்கிய நாள் புதன்கிழமை என்றும் ஒரு கதை இருக்கு. இந்த கோணத்திலோ புதன்கிழமை அன்று விநாயகரை வழிபடுவதும் ஒரு தனி சிறப்பாக சொல்லப்படுது. மேலும் தனிப்பட்ட அல்லது குடும்ப பிரச்சனையில் இருந்து விடுபட புதன்கிழமை அன்று கணபதிக்கு அருகம்புல் மாலை சாற்றவும், புதன் மட்டுமல்லாமல் தினமும் இப்படி செய்து வந்தால் விரைவில் உங்களுக்கு இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். நீங்கள் எந்த ஒரு குறிப்பிட்ட வேளையில் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு நினைத்தால் புதன்கிழமை விதிமுறையின்படி விநாயகப் பெருமானை வணங்கி வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும்.
மேலும் காலையில் பசுவுக்கு பசும் பால் கொடுக்க வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் புதன் தோஷத்தில் அசுப பலன்கள் விலகுமா? அதே நேரத்தில் மன நிம்மதியும் உற்சாகமும் கிடைக்கும். 1.5 கிலோகிராம் பச்சை பயிறு ஊற வைத்து நெய் மற்றும் சர்க்கரை கலந்து காலை அல்லது மாலை பசிவிற்கு உணவாகவோ கொடுக்கலாம். இதனால் உங்கள் வருமானம் பெருகி மகிழ்ச்சியான வாழ்க்கையும் அமையக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் பொருளாதார முன்னேற்றத்திற்கு புதன் மிக அனுகூலமான சிறப்பான நாளாகவும் சொல்லப்படுது. பொருளாதார முன்னேற்றம் பெற புதன்கிழமை அன்று பிரம்மாவுக்கு பச்சை பயிறு தானம் செய்யுங்க. மேலும் நல்ல ஆரோக்கியத்திற்காக புதன்கிழமையன்றோ திருநங்கைகளுக்கு ஆடை தானமும் செய்யுங்க. தானமாக வழங்கும் துணியின் நிறம் பச்சையாக இருக்க வேண்டும். இதை தவிர முளைக்கட்டிய பச்சை பயிரையும் தானம் செய்ய வேண்டும். ராகு காலத்தில் தானம் செய்வதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் திருவெண்கால திருத்தலம் நவகிரக திருத்தலங்களில் புதன் பகவானுக்குரிய திருத்தலமாக போற்றப்படுது. தன் என்னும் சொல் புத்தி என்பதில் இருந்து வந்ததாக சொல்வார்களாம். சந்திரனின் மைந்தன் புதன் இருவரும் திருவெண்காடத்தலத்தில் தவமிருந்து சிவனாரின் அருளை பெற்று தாங்களின் பாவங்களையும் தோஷங்களையும் போக்கிக் கொண்டதாக விரிவிக்கப்படுகிறது ஸ்தலாபுராணம். மேலும் மயிலாடுதுறையில் இருந்து சிதம்பரம் செல்லும் வழியில் உள்ள சீர்காழியில் இருந்து கிளை பிறந்து செல்லும் சாலையில் சென்றால் திருவெண்காடு திருத்தலம் அடையலாம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலும் புதன் பகவானுக்குரிய தலமாக சொல்லப்படுது. மீனாட்சி அம்மன் புதன்கிழமையில் வழிபட மாணவர்களின் கல்வி வளம் பெருகும். மேலும் பொருளாதார வளமும் சிறக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதன்கிழமை அன்று புதன் பகவானுக்கு என்னென்ன விதிமுறைகளை கடைபிடித்து விரதம் இருந்து வந்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுமையாக பார்த்துட்ருக்கோம். இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். மேலும் உங்களுக்கு புதன் பகவானை பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் புதன் பகவானுக்கு போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணிவிடுங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிருங்க. மேலும் புதன்கிழமை புதன் பகவானை வழிபாடு செய்வதால் தொழிலில் உயரலாம் என்பது பக்தர்களின் நம்பிக்கை சின்னமாக இருந்துட்டு வருது. புதன் பகவானை வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவது மிகுந்த வலிமை மிக்கது என்றும் வாழ்வில் அனைத்து விதமான முன்னேற்றங்களையும் அடையலாம் என்பதும் நம்பிக்கை சின்னமாக இருந்துட்டு வருது. அதே போல பச்சை பயிறு புதன் பகவானுக்கு விருப்பமான நெய் வைத்தியம் என்றும் வெண்காந்தல் மலர் கொண்டு அர்ச்சிப்பது சிறப்பு என்றும் அவர்களுக்கான ஆபரணம் மரகதம் என்றும் விரிவிக்கிறது திருவெண்காடு ஸ்தல புராணம். அதே போல இந்த புதன் பகவானுக்குரிய மந்திரத்தை சொல்லி புதன் பகவானை வழிபட்டால் அனைத்து விதமான நன்மைகளும் வந்து சேரும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது. மேலும் புதன் பகவான் உச்சம் பெறும் ஆட்சி செய்யும் மாதமாக புரட்டாசி மாதமாக சொல்லப்படுது. திருவெண்காடு புதன் பகவானை வழிபட புதன் பகவான் உச்சம் ஆட்சி பெறும் புரட்டாசி மாதமும் ஆட்சி பெறும் ஆணி மாதமும் புதன் நட்சத்திரங்களான ஆயில்யம் கேட்டி ரேவதி ஆகியவை வருகின்ற புதன்கிழமையில் புதன் ஓரையில் வழிபட்டு பரிகாரம் செய்தால் மிக மிக சிறப்பு கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் புதன்கிழமையில் புதன் ஓரை என்பது காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும் இரவு 8 மணி முதல் காலை 9 மணி வரையிலும் சொல்லப்படுது. இந்த நேரங்களில் வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பன்மடங்கு நன்மைகள் நமக்கு கூடிய விரைவில் கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டுமில்லாமல் உடலில் இருக்கக்கூடிய நரம்பு சம்பந்தமான அனைத்து நோய்களுக்கும் புதனை வழிபட அனைத்து விஷயங்களும் நிவர்த்தியாகவும் உடல் வலிமை பெறும் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவில் புதன்கிழமை அன்று புதன் பகவானை எப்படியெல்லாம் வழிபட்டால் என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம முழுமையாக பார்த்துருப்போம். இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் இருந்திருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு புதன் பகவானை பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் புதன் பகவானுக்கு போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணிவிடுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமா உடனுக்குடனே வந்து சேரும். தேங்க்யூ.